வணக்கம். மீராஸ் ஈஸி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் மீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஸ்வீட் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம், நல்லா பீட் பண்ணிடலாம். வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கலந்து வச்சது இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இது மூணையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொடியாகி வந்துருச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா வேணாலும் சேர்த்துக்கோங்க, இது உங்களுடைய விருப்பம்தான். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் அல்லது ஒரு தோசை தவா காய வச்சுக்கலாம். பிரெட்டை இந்த மாதிரி நம்ம நல்லா உள்ளே முக்கி எடுத்துடலாம். நம்ம உள்ளே நினைக்கும் போது அதிகமாக ஊறிடுச்சுன்னா நமக்கு பிஞ்சிரும். ரெண்டு சைடும் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடாயிருச்சு, இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம். இதில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா திருப்பி விட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம ஸ்வீட் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிளைன் பிரெட்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்மளோட சேனலில் இன்னும் புது புது ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.